மனைவி மூலமாக உருவான கருவை தன்னோட வயிற்றுல சுமந்துட்டு வரக்கூடிய உலகில் வித்தியாசமான கணவரை பற்றி தான் பார்க்க போறோம். தினசரி வாழ்வுல நாமும் பல திருநங்கைகளை பார்த்துட்டு தான் இருப்போம். ஆனா இவர்களது உடல் இயக்கம் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்மள பலருக்கு தெரியாது. சாதாரண மனிதருக்கு 46 குரோமோசோம்கள் இருக்கும். அம்மா கிட்ட இருந்து 23 குரோமோசோம்களும் அப்பா கிட்ட இருந்து 23 குரோமோசோம்களும் மொத்தம் 46 குரோமோசோம்கள் இருக்கும். ஆனா திருநங்கைகளுக்கு மட்டும் வித்தியாசமாக 47 குரோமோசோம்கள் இருக்கும். ஒரு குரோமோசோம் அதிகமா இருக்கிறதாலதான் வளர்ந்து வரும்போது திருநங்கைகளா மாறுறாங்க. அதிகமா இருக்கக்கூடிய ஒரு குரோமோசோம் எக்ஸா இருந்ததுன்னா ஆணிலிருந்து பெண்ணாகவும் ஒய்யாக இருந்ததுன்னா பெண்ணிலிருந்து ஆணாகவும் மாறுவாங்க. ஆனா இவங்க குழந்தையை பெற்றுக்கொள்வது ஒரு கடினமான செயல்தான். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சுல்தானா எஸ்டீஃபன் அப்படிங்கிற இருவரும் காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே திருநங்கைகள் தான். கடந்த வருடம் காதலர் தினத்தன்று இருவரும் திருமணமும் செய்துட்டாங்க. மனைவி சுல்தானா ஆணில இருந்து பெண்ணாக மாறினவங்க, கணவர் எஸ்டீபன் பெண்ணில இருந்து ஆணாக மாறினவர். இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய இனப்பெருக்க உறுப்பை அறுவை சிகிச்சை மூலமா மாற்றாம பிறப்புல இருந்தது போலவே இருந்திருக்காங்க. மனைவிக்கு ஆண் உறுப்பும் கணவருக்கும் பெண் உறுப்போடவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. பொதுவாக இப்படி இருக்கும்போது பெண்ணிலிருந்து ஆணாக மாறினவங்களுக்கு கருப்பையினுடைய வளர்ச்சி இல்லாவிட்டாலும் உறுப்பு நன்றாகவே வேலை செய்யும். இதனாலதான் பெரும்பாலுமே திருநங்கைகள் பாலியல் தொழிலுக்கு போறாங்க. ஆனால் ஆணிலிருந்து பெண்ணாக வாழக்கூடிய திருநங்கைகளுக்கு ஆண் உறுப்பு சரிவர வேலை செய்யாது. இதனால் அவர்கள் வேறு ஒரு பெண்ணை திருப்திப்படுத்தவும் முடியாது. ஆணிலிருந்து பெண்ணாக மாறிய சுல்தானா மனைவிக்கு ஆண் உறுப்பு நன்றாகவே வேலை செய்தது. இதனால ரெண்டு பேரும் சராசரியான திருமண வாழ்க்கையை போலவே இல்லற வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு வந்தாங்க. ஒரு கட்டத்துல கணவருக்கு மாதவிடாய் சுழற்சியும் சரிவர நடக்க ஆரம்பிச்சது. மனைவி சுல்தானாவுக்கு விதை பையனுடைய வளர்ச்சியும் விஞ்ஞானம் கூட எண்ணிக்கையும் சரிவர இருந்ததால கணவர் மாதவிடாயான 12 14 நாட்கள் இருவரும் இல்லறத்துல இணைஞ்சிருந்தாங்க. இதன் காரணமா தற்போது கணவர் கர்ப்பமா இருக்கிறாரு. தன்னுடைய மனைவியின் உயிரணுக்கள் மூலமா உருவான கருவை தன்னோட வயிற்றுல சுமக்கக்கூடிய பாக்கியம் இந்த கணவருக்கு கிடைச்சிருக்கு. தற்போது 8 கர்ப்பிணியா இருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு சில இடங்கள்ல திருநங்கைகளுக்கு குழந்தைகள் பிறந்திருக்கலாம். ஆனா ஒருத்தர் திருநங்கையாகவும் ஒருத்தர் சாதாரணமாகவும் இருந்திருப்பாரு. இதனாலதான் குழந்தை பிறந்திருக்கும். ஆனா இரண்டு திருநங்கைகள் இணைந்து குழந்தை பிறப்பது ஒரு அரிதான காரியமாக தான் பார்க்கிறாங்க. மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த திருநங்கைகள் இது ஒரு வித்தியாச அனுபவமாக இருக்குது. இதை அனுபவிக்கும் போது மட்டும்தான் தெரியும் உலகில் யாருக்கும் கிடைக்காத இந்த நிகழ்வு எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இது போன்ற கணவர் எனக்கு கிடைச்சிருப்பது என்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம்னு கண்கலங்க சொல்றாங்க சுல்தானா. இந்த வித்தியாசமான திருநங்கைகள் தம்பதிகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க.